ஸ்டாலின் வந்து அதிமுகவை லாக் பண்ணிட்டார். ஏற்கனவே 15% தான் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குன்னு சொல்லும்போது காங்கிரஸ்லேருந்து யாரும் அதிமுக கூட்டணி விரும்பலை. ஸ்டாலின் அவர்களும் வந்து ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷன் மையமாக வச்சு தன்னோட நரேட்டிவை செட் பண்ணிட்டார். அப்போ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக திமுக அணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து போராட்டம் நடத்தின. அந்த சூழ்நிலையில் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆதரவாட்டோ எதிர்ப்பாட்டோ கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். பன்னீர்செல்வமும் கருத்து சொல்ல, தினகரனும் சொல்லலை. டிஸ்குவாலிஃபிகேஷன் எதிர்த்து போராட்டமே நடத்தின ஒரு தோல் திருமாவளர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூவில் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் அசிங்கப்பட்டு போவாங்க, அது பிறந்தா கூட்டணி ஆகும், திருமாவளவனுக்கு ஓட்டே வந்து நாம் தமிழர் சீமானுக்கு மாறி மாறி கூட்டணி அமைக்கிறதை பிடிக்காமல் ஒரு ஆள் சனியாக நிற்காரியா நோட்டுக்கும் சீட்டுக்கும் வேலை போகாமல். அதிமுகவுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன், ஒன்று பாஜக டேம்ஸுக்கு தக்கன பாஜக கிட்ட போகிறது, அது அவங்க விரும்பல, அல்லது தங்கள் டேம்ஸுக்கு பாஜகவை கொண்டு வர்றது. அப்போ வந்து அதிமுக விசிக கூட்டணிங்கிறது பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு சூழல் அமையிறதா பார்க்குறேன். மிகப்பெரிய ஏமாற்றத்தை தொழில் திருமாவளவன் சந்திப்பார். எந்த சீமானை அவர் கண்டெயின் பண்ணுன்னு நினைக்கிறாரோ அந்த சீமான் இவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பெறுவார். இப்போ கர்நாடகாலேயே ஒரு ட்ரெய்லர் எரரை வந்து அண்ணாமலையை வச்சு அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்குது. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? கர்நாடகாவில் வந்து அவர் அப்சர்வராக போனது அவருக்கு மெரிட்டு, அவரை வந்து கட்சி பெரிய அளவில் அங்கீகரிக்கிறாங்க, நம்புகிறாங்க, அவருக்கு பாப்புலாரிட்டி ஒரு வேல்யூ அடிக்ஷன் நினைக்கிறாங்க. மோடி தலைமைக்கு அதிக சீட்டுகள் இங்கே நிற்கிறது தான் தமிழ்நாட்டிலையும் உடைக்க முடியும். பழைய குருடி கதவை திரட்டுன்னு தோற்று போன அந்த ஃபார்முலாவில் இபிஎஸும் ஓபிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தோத்த ஃபார்முலாவில் வெறும் இபிஎஸ் மட்டும் விட்டால் அதோட மோசமாக தான் தோக்கும். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என் போன்றவரோட வாதம். அண்ணாமலை இந்த கருத்தின் அடிப்படையில் பாஜக அதிக சீட்டில் நிற்கணுங்கிற புள்ளிக்குள்ளே நகர்வார் நான் எதிர்பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு நேரட்டிவ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்ல? கண்டிப்பாக அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவரை அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேர் ஊழலையும் அவர் சொல்லுவாருங்க எதிர்பார்ப்பு, பாத யாத்திரை போகும்போது சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாரு, வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அது சொல்லலைன்னா நாம் தமிழர் சீமான் வந்து அவர் அதை ஸ்கோர் பண்ணுவார். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Experience 10 days of grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இந்த கர்நாடகா தேர்தல் மூலமா அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அதிமுக வந்து ஸ்டாலின் வந்து அதிமுகவை லாக் பண்ணிட்டார். ஏற்கனவே 15% தான் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குன்னு சொல்லும்போது காங்கிரஸ்லேருந்து யாரும் அதிமுக கூட்டணி விரும்பலை. சுனில் கனகூலுங்கிறவர் இங்கே ஒர்க் பண்ணவர் அங்கே டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறனால அவர் சுனில் கனகூலு அவர் நம்ம நன்கு அறிமுகமானவர் தான். 2019 பாமகவை வீழ்த்தி விடுதலை சிறுத்தைகளை வச்சு பெரிய வெற்றியை கொடுக்க காரணமானவர் தான். அது நம்ம மறக்க வேண்டியதில்லை. வி ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். அவர் வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி உருவாக்கலான்னு ப்ராமிஸ் பண்ணதாட்டும் அதை நம்பி மெகா கூட்டணி அமைப்போம், எங்கள் கூட்டணியில் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வரும்னு சொன்னதை வந்து செய்திகள் வந்தது. ஆனால் அந்த சூழல் என்னென்னா 15% ஓட்டு கூட இவர்கிட்ட இல்லை, திருச்சியிலலாம் இவரை வச்சு ஜெயிக்க முடியாது, விருந்தினர்லாம் இவரை வச்சு ஜெயிக்க முடியாது. மாணிக் தாகூர் திருநாகரசு போன்றவங்கள்லாம் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கே சொல்லிட்டாங்க. ஜோதிமணி கூட அந்த தகவல் தான் ஸ்டாலின் தர்றது எம்பி சீட்டுங்கிற புள்ளியில் தகவலை தான் ஜோதிமணி போன்றவங்க கூட, ஜோதிமணி எவ்வளோக்குள்ளே லாபி பண்ணி கூட அந்த அம்மையார் கூட அப்படி சொன்னதாட்டு உள்ள தகவலை தான் நமக்கு கிடைக்குது. ஸோ காங்கிரஸுக்குள்ளே யாருமே வந்து சிட்டிங் எம்பி யாருமே வந்து ஸ்டாலின் கூட்டணி விட்டு போகிறதுக்கு விரும்பலை. இது இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களும் வந்து ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷன் மையமாக வச்சு தன்னோட நரேட்டிவை செட் பண்ணிட்டார். அப்போ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக திமுக அணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து போராட்டம் நடத்தின. அந்த சூழ்நிலையில் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆதரவாட்டோ எதிர்ப்பாட்டோ கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். பன்னீர்செல்வமும் கருத்து சொல்ல, தினகரனும் சொல்லலை. தினகரும் கொஞ்சம் ராகுல் காந்திக்கு தவற சுட்டி காட்டி கூட பேசினார். அப்போ இவங்க மூணுவருமே பாஜக அலையன்ஸை எதிர்பார்க்காங்கன்னு தான் அர்த்தம். அதை விட்டுக்கிட்டு திருமாவளவன் இன்னைக்கு இவர் கடம்பூர் ராஜு கூட்டுறதுலாம் அது பொருந்தா கூட்டணியாக தான் வரும். நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு கருத்தே சொல்ல முடியாதவங்க அதிமுக காரவங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் எதிர்த்து போராட்டமே நடத்தினவர்
இவர் தொல் திருமாவளர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூவில் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் அசிங்கப்பட்டு போவாங்க, அது பிறந்தா கூட்டணி ஆகும், திருமாவளவனுக்கு ஓட்டே வந்து நாம் தமிழர் சீமானுக்கு மாறி மாறி கூட்டணி அமைக்கிறத பிடிக்காமல் ஒரு ஆள் சனியாக நிற்கிறாரியா, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாமல் மதுரை மகாத்மாக்கள்லாம் விலை பேசியும் ஸ்டெடியாக நிற்கிறாரியா, அனௌன்ஸ் பண்ணுறாரியா, கொடநாடு விஷயத்தை பற்றியும் அண்ணாமலை பேசலைன்னு கேட்குறாரு, அந்த விஷயத்தில் ஸ்டெடியாக நிற்கிறாரு, அவர் போன்ற உங்களுக்கு அந்த ஸ்டெடியான ஒரு கன்சிஸ்டன்ட் கொள்கை உள்ளவருக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனிவே ஸ்டாலின் வந்து இந்த ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் மையமாக வச்சு இந்த அங்கங்கே அணி மாறக்கூடியவங்க ஜம்பிங் ஜாக்ஸு, அதாவது மரத்துக்கு மரம் தாவுறது, சர்க்கஸில் அங்கங்கே தாவுறது வேலை பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படி யாராவது தாவுனா அவங்களும் மக்கள் வந்து புறக்கணிச்சு விடுவாங்க. அது வந்து ஏற்கனவே நம்ம இன்னொரு கட்சி விஷயத்தில் தமிழ்மொழியில் நாம் பார்த்தோம். ஸோ அந்த புள்ளிக்குள்ளே கரெக்டாக ஸ்டாலின் தன்னோட அணியை வந்து ஜோதி பாஸ் மாதிரி இன்டாக்டாட்டு வச்சுக்கிட்டார். இங்கே வந்து அதிமுகவுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன், ஒன்று பாஜக டேம்ஸுக்கு தக்கன பாஜக கிட்டே போகிறது, அது அவங்க விரும்பலை, அல்லது தங்கள் டேம்ஸுக்கு பாஜகவை கொண்டு வர்றது இதை விரும்புகிறாங்க. இதை தங்கள் டேம்ஸுக்கு பாஜகவை கொண்டு வர முடியலைன்னா தனிச்சு போகிறது தான் அவங்களோட புள்ளியாக தான் இருக்க முடியும். ஸோ அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து சுருங்கிட்டு, என்ன தான் அவர் திருமாவளவன் வரணும்னு கேட்டால் கூட ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூவில் அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகிடும். இல்லை, இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக வந்து திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஒரு போராட்டம் பண்ணுச்சுன்னா அதில் நாங்களும் சேரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் சொன்னது மாதிரி கடம்பூர் ராஜு அவர்களும் வந்து அந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அதிமுக விசிக கூட்டணிங்கிறது கொஞ்சம் அந்த ஒரு ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு சூழல் அமையிறதா பார்க்குறேன். மிகப்பெரிய ஏமாற்றத்தை தொல் திருமாவளவன் சந்திப்பார். எந்த சீமானை அவர் கண்டெயின் பண்ணு நினைக்கிறாரோ அந்த சீமான் இவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பெறுவார். ஏன்னா மக்கள் அப்படிலாம் ஜம்பிங் போகிறதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இளைஞர்கள்லாம் இப்போ ரொம்ப விழிச்சுக்கிட்டாங்க. சும்மா சந்தர்ப்பவாதமாக ஒரு கூட்டணியை வச்சுக்கிறதெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிப்பாங்க. அது மேலும் சமூக ரீதியாட்டும் இன்னொரு பாமகவாக தான் அதிமுக வட தமிழகத்தில் இருக்குது. அதுவே 2011 பாமக விடுதலை சிறுத்தைகள் பொருந்தா கூட்டணி மாதிரி அது பொருந்தா கூட்டணியாக தான் போகும். இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒரு இஷ்யூவாக எடுக்கும்போது அது பற்றி ஒன்றுமே பேசாத அதிமுக கூட போனாங்கன்னா அது திருமாவளவன் என்ன கொள்கையில் போகிறாரு எப்படி போகிறாருங்கிறது வந்து அந்த ஓட்டர்ஸே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பரையர் சமூக ஓட்டுக்களே, அவர் கேட்லி சார்ந்த ஓட்டுக்களே, நாம் தமிழர் அந்த ஸ்டெடியாக நிற்கிறாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக நிற்கிறாருன்னு அந்த புள்ளிக்குள்ளே மாறும். திருமாவளவனுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸை ஏற்றுக்கிட்டு ஏற்படுத்திக்கிட்டு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு கன்சிஸ்டண்டாக திமுக அணி கூட நிற்கிறது தான் திருமாவளவனுக்கு லாபம் கொடுக்குங்கிறது நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது இந்த கள்ளச்சாரம் விவகாரம் தொடர்பாக இந்த ஒரு கருத்து வந்திருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக வந்து இனிமேல் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பசவராஜ் பொம்மை என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஆர்கனைஸ் தி பார்ட்டி, நாங்கள் வந்து திரும்ப உங்களை சந்திக்கிறோம், ரீஆர்கனைஸ் பண்ணி உங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அன்றைக்கி போயிட்டாரு. அதேமாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை வந்து அங்கே போய் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தார், அது எதுவுமே பெரிதளவில் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துரு. இப்போ கர்நாடகாலேயே ஒரு ட்ரெய்லர் எரரை வந்து அண்ணாமலையை வச்சு அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்குது. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? கர்நாடகாவில் வந்து அவர் அப்சர்வராக போனது அவருக்கு மெரிட்டு, அவரை வந்து கட்சி பெரிய அளவில் அங்கீகரிக்கிறாங்க, நம்புகிறாங்க, அவருக்கு பாப்புலாரிட்டி ஒரு வேல்யூ அடிஷன் நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்துங்கிறது விவாதத்துக்குறினால் கூட அது ப்ளஸ்ன்னு தான் கட்சி அதை நினைக்கிறாங்க, ப்ளஸ்ஸாக தான் அதை பார்க்குறாங்க. அவர் ஒரு பெரிய அளவு பாப்புலாரிட்டியில் இருக்கிறத விரும்பாதவங்க வந்து அவரை பற்றி பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், எப்படி 36% ஓட்டு தான் கர்நாடக பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் நான் வச்சனோ, அதே மாதிரி அண்ணாமலையும் என்னோட கருத்தாட்டு தமிழிசை பொன்னாரோட ஒரு எஃபெக்டிவான தலைவர். அந்த புள்ளி அந்த அளவுக்கு நம்ம கம்பேரிட்டிவ்லி அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? அவருக்கு மாஸ் இருக்கு, அதே மாதிரி இளைஞர்கள் ஒரு பக்கம் வராங்க அப்படிங்கறத தாண்டி அந்த ஒரு ஓட்டிங் அந்த கன்வர்சேஷனுங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம அங்க பாக்குறோம். ஒரே புள்ளியில தான் நான் சொல்றேன், நகர்ப்புற எலெக்ஷன்ல 5% காட்டினாரு எடப்பாடி, 1.5% போயிடுவாரு, பிஜேபி இவ்வளவுதான் ஆக்க நினச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ பன்னீர்செல்வம் வந்து கூட்டணி இருக்கணும்னு நினச்சாரு, ஆனால் எடப்பாடி கூட்டணி இல்லாமல் காலி பண்ணும்போது கூட சென்ட்ரல் சப்போர்ட்டோட 5% ஓட்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் இவர் அண்ணாமலை பண்ணினாருங்கிற புள்ளியில் தான் தமிழிசை பொன்னாரோட அவர் ஒரு எஃபெக்டிவான தலைவருங்கிற பார்வையை நான் சொல்கிறேன். நான் வந்து அண்ணாமலையை பற்றியும் நான் ஓவர் ஹைப் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நான் ஓவர் ஹைப் பண்ணது கிடையாது. அசிட்டிஸ் அண்ணாமலை எஃபெக்டிவ் லீடர் தான் பொன்னாரன் தமிழிசைங்கிற புள்ளியை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதை இன்றைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். இப்போது அண்ணாமலை என்ன பார்க்குறாருன்னா,
ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை பார்க்குறாரு. ஈரோடு கிழக்கு காலகட்டத்திலலாம் வந்து எடப்பாடி ஒரு 20,000 ஓட்டில் தான் தோப்பாருங்கிற புள்ளியில் தான் எல்லாருமே இருந்தது அதிமுக. ஆனால் தோத்தது 66,000-70,000 ஓட்டுன்னு எக்கச்சக்க லீடிங்கில் போய் திமுக ஜெயித்துட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே செந்தில் பாலாஜி டீம் வந்து கடுமையாக ஒர்க் பண்ணி திமுக அணிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்கனைசிங் ஸ்கில் முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில் நிற்க முடியல. செங்கோட்டை அண்ணன் வந்து இங்கே திண்டுக்கல் மாதிரி ஜெயிப்போன்னு செங்கோட்டை அண்ணன் பேசினார். அங்கே திண்டுக்கல்லும் இல்லை ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் எம்ஜிஆருக்கு வெற்றின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதள பாதாளத்தில் பல ஜாதிகள் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏற்றுக்கலைங்கிறதுக்கு வந்து தோழி வளையத்துக்கு வந்து இன்றைக்கி ஈரோடு கிழக்கு நிற்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பறையர், அருந்ததியர், செங்குந்தர், நாயுடு போன்ற சமூகங்கள் பிற ஜாதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஜாதி ஆதிக்கத்தை ஒற்றை தலைமை ஒரு ஜாதி ஆதிக்க தலைமைங்கிறத பிற ஜாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்குது. அது அண்ணாமலையும் அது கூட சேரும்போது 2019 மோசமான அந்த ரிபகர்ஷன்ஸ் வந்து ஜாதிய ரீதியான ஜாதிய முரண்பாட்டு மூலமாக வர வாய்ப்பு இருக்குது. அது அண்ணாமலை கிளீனாக ஸ்டடி பண்ணுறாரு, புரிகிறாரு. அவருக்குள்ள பொது தலைமேஜும் கொஞ்சம் டென்ட் ஆகுதுக்குள்ள வாய்ப்புன்னு சொல்லும்போது அண்ணாமலையை பொறுத்தவரை 25 சீட்டு பாஜக அனுக்கணும். இங்கே வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்குள்ள அந்த வேல்யூ வந்து எம்ஜிஆரால் அடிக்க முடியல, ஜெயலலிதாவால் அடிக்க முடியல, இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால் அடிக்க முடியல. வெறும் இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததோடு பட்டுப்படு மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணணும். தோற்று போன புள்ளிக்குள்ளே இருந்து தோற்று போன அதே போர் தந்திரத்தில் பேட்டில் ஃபீல்டில் நிற்கிறது வந்து எதிர்காலத்தில் களத்துக்குள்ளே நிற்கிறது எதிர்காலத்தில் போகிற வெற்றி பெறதுக்கு துணை புரியாது. இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிரான அந்த பெரும் போரில் வந்து பல களங்களை கண்ட மோடி தான் அவங்கள உடச்சி இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய மாஸ் லீடராக வந்து நெகிர்வையும் தாண்டக்கூடிய லெவலுக்கு 2024 வர்றார். ஸோ அவருக்கு லீடர்ஷிப், அவர் லீடர்ஷிப்பில் பிஜேபி 20க்கு மேற்பட்ட இடங்களில் நின்று பிஜேபி தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரக்கூடிய கூட்டணி வச்சாதான் இந்த தத்ராயத்தை கோத்துற கவுல் பிராமணர் மண்ணுன்னு நான் தொடர்ந்து கிண்டலாக தான் சொல்கிறேன். பெரியார் மண்ணுங்கிறதுக்கு கிண்டலாக தான் நான் சொல்கிறேன். யோ 77 இந்திரா காந்தி அம்மையார் தான் ஜெயித்தாங்கய்யா, ஆண்டி காமராஜ். 80 எம்ஜிஆர் தமிழகமே நான் தான்னாரு. 2 சீட்டு தான் எம்ஜிஆர் ஜெயித்தார். இந்திரா காந்தி அம்மையார் லீடர்ஷிப்பு ஏறி போயிட்டு அப்புறம் எம்ஜிஆர் சரண்டரி ஆகிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் சரண்டரி ஆகிட்டாங்க. 2004 சோனியா காந்தியை ஜெயலலிதா அம்மையார் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. வெல்கம் பண்ணுறேன் நான், அது வெல்கம் பண்ணினேன். பட் முடியலை. மற்ற மாநிலங்களில் சொல்லாத சோனியா காந்தி அம்மையாரை இங்கே பிரதமர்னு சொல்லி ஜெயித்துட்டாங்க. 19 ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லி ஜெயித்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குன்னு இங்கே வந்து ஒரு சைலண்டான ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. அந்த ஆதரவு வளையத்தை உடைக்கணும்னா இந்தியா ஃபுல்லாக அவங்களோட செல்வாக்கை உடச்சி இந்தியாவே அவங்க குடும்பம் தான் அவங்க தானுங்கிறத முறியடித்த மோடி தலைமைக்கு அதிக சீட்டுகள் இங்கே நிற்கிறது தான் தமிழ்நாட்டிலையும் உடைக்க முடியும். பழைய குருடி கதவை திரட்டுன்னு தோத்து போன அந்த ஃபார்முலாவில் இபிஎஸும் ஓபிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தோத்த ஃபார்முலாவில் வெறும் இபிஎஸ் மட்டும் விட்டால் அதோட மோசமாக தான் தோக்கும். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என் போன்றவரோட வாதம். அந்த வாதம் தான் அண்ணாமலை போன்றவர்களுக்கும் அதுக்கு உடன்பாடாக இருக்குன்னு தான் நான் அறிகிறேன். இது எப்படி டெல்லி பாஜக முடிவெடுக்க போகிறாங்கிறது பார்க்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாநில கட்சிக்குள்ள ஆதரவோ எதிர்ப்பையோ மக்கள் 5 வருஷத்துக்கு பிறகு தான் தீர்ப்பளிக்கிறாங்களே தவிர இடைத்தேர்தலையோ உள்ளாட்சிக்குள்ளேயோ மக்களவைத் தேர்தலையோ அவங்க தீர்ப்பளிக்க இல்லைங்கிறதான் இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. 99 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2001 தோல்வியடைஞ்சாங்க. 2001 தோல்வியடைஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் மக்களவையில் வாஜ்பாய் பிரதமர்னு 99 வெற்றி பெற்றாங்க. 2011 தோல்வியடைந்த திமுக கழகம் வந்து 2009 மன்மோகன் சிங் பிரதமர்னு சொல்லியே வெற்றி பெற்றாங்க. 22 4 தவிர 18 வெற்றி பெற்றாங்க. ஸோ இது வந்து திமுக தங்களுக்கு ஆதரவு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க விடியரசுன்னு நாம் தமிழர் அதிமுக பாஜக போன்றவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாலும் பாராளுமன்றத்துக்கான ஒரு நெரேட்டிவாக தான் பாராளுமன்ற தேர்தலில் பண்ண பார்க்குறாங்க. மோடி வர்சஸ் ஆண்டி மோடி தான் அங்கே நெரேட்டிவ்னு சொல்லும்போது வந்து ப்ரோ மோடி வந்து 20 சீட்டுக்கு மேலே நின்னா தான் ராகுல் காந்தி குடும்பத்துக்கு, இந்திரா காந்தி குடும்பத்துக்கு, ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு, சோனியா காந்தி குடும்பத்துக்கு அவங்க தலைமையின் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு இருந்த வேல்யூவை அடித்து கொஞ்சம் தாழ்த்தி 29 முழுக்க அதை வீழ்த்த முடியுங்கிற புள்ளி தான் பிஜேபி சார்பாக நம்புகின்றவர்கள் மோடி சார்பாக கருத்து இருக்குது. ஸோ அண்ணாமலை இந்த கருத்தின் அடிப்படையில் பாஜக அதிக சீட்டில் நிற்கணுங்கிற புள்ளிக்குள்ள நகர்வார் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார், இப்போது காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்மையில் ராகுல் காந்தி வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு திமுக வந்து ஒரு நேரட்டிவ் ஒன்று பண்ணுது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு நேரட்டிவ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம்ல,
இங்கே நாடாளுமன்றம் தொடர்பாக? கண்டிப்பாக அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவரை அவர் வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் ஊழலையும் அவர் சொல்லுவாருங்க எதிர்பார்ப்பு, பாத யாத்திரை போகும்போது சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாரு, வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சொல்லலைன்னா நாம் தமிழர் சீமான் வந்து அவர் அதை ஸ்கோர் பண்ணுவார். இவருக்கு உழைப்பை நான் ஒருத்தந்தான் ரெண்டு பேருக்கு ஊழலும் சொல்கிறேன்னு பாரு. அதுக்கு ஒரு மணி நேரம் என் கரண்ட்டு குடநாட்டில் இது பண்ணப்பட்டு அப்போ எடப்பாடியை அடிக்கிறார், அவர் எடப்பாடி கவர்மெண்ட்டை அடிக்கிறாரு. அப்போ குடநாடு கொலையை பற்றி ஏன் அண்ணாமலை பேசலைன்னு கேட்குறாரு. அப்போ இதுக்கெல்லாம் டைம் எடுத்து ஆன்சர் பண்ணால் தான் அண்ணாமலை இமேஜ் தெளிவாக நிற்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனால் அவர் பாத யாத்திரை சொல்லும்போது அதிமுகவின் ஊழலையும் அவர் சொல்லுவாருங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு திமுக ஊழலை மட்டும் சொல்லிட்டு இருந்தான்னா மக்கள் மத்தியில் அதுக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு கெஜ்ரிவால் மாறிப்பட்ட ஒரு இமேஜ் வந்து அந்த மாதிரி ஒரு லீடராக வரணும்னு சொன்னார்னா இது செலக்டிவாக பண்ணுறாரு, கூட்டணி அரசியலுக்காக பண்ணாரு. அதுவும் போயும் போயும் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தும் இது ஓபிஎஸ் மகம் மட்டும்தான் ஜெயித்தார், அப்படிப்பட்ட இதில் போய் இவர் இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்காரு, என்ன லாபம்னு அவர் தான் விமர்சனத்துக்குள்ளாதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் அந்த இதையும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பாத யாத்திரை டைமில் அதை வந்து ஸ்கீம் பண்ணிட்டு போகிறதா நான் பார்க்குறேன். அண்ணாமலை வந்து 20 சீட்டுக்கு மேலே மோடி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அணி அமைச்சா தான் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்புங்க நிற்கும். அல்லது தமிழிசை மாதிரி ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா போதும், கொட்டடிச்சா சாமி ஆடுவோங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்ட் பண்ணால் போதுங்கிற லெவலில் அண்ணாமலை இல்லை. ஸோ அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே மோடி வெர்சஸ் ப்ரோ மோடி ஆன்டி மோடி தான் தமிழ்நாடு பார்லிமெண்ட் நரேட்டிவ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்கனிங்கில் பாஜகவை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அண்ணாமலைக்கு அது ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு அண்ணாமலை வெற்றி பெறணும்னு நான் மனசார விரும்புகிறேன். எப்படி அதை அவரை நகர்த்திட்டு போகிறாரு, டெல்லி சூழ்நிலை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்கலாம் பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். பட் எடப்பாடி பழனிசாமியும் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன், அந்த சிச்சுவேஷனில் எது தனக்கு லாபம், எப்படி போகிறது எனக்கு லாபங்கிறத கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் அவர் ரொம்ப துல்லியமான ஆள், ரொம்ப தெளிவான ராஜதந்திரி. அதில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் பின்னடைவுன்னு சொல்லும்போது 2வது இடத்துக்கு வரணும்னா உடனே மோடியை பிடிக்கணும், பின்னடையவும் இல்லை முன்னடையவும் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய இதான்னு சொன்னவர் தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி 36% ஓட்டு எடுத்தது வந்து பழைய ஓட்டை எடுத்திருக்காங்கிறத அவர் சொல்ல தயார் இல்லை. அப்போ பாஜகிட்ட டஃப்பாக பார்கெயின் பண்ணதுக்கு அவர் விரும்புகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவரோட கணக்கில் நிச்சயமாக தனிச்சு போட்டிக்கிட்டு மோடியா எடப்பாடியான்னு சொன்னால் என்ன கணக்கு அவர் போடுறாருங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். என்னோட கணக்குப்படி ப்ரோ மோடியா விழுந்த 30% ஓட்டுகளும் வந்து மோடியை ஏற்றுக்கிட்ட ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட ஓட்டில் 1/3 தான் அங்கே வந்திருக்கு. அப்போ அதை வந்து திரும்ப வெளியே எடுத்துக்கிடுவாரா எடப்பாடிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அடுத்தால ராகுல் காந்தியை ஏற்றுக்கிட்டு ஸ்டாலினை ஏற்றுக்கிடாமல் இவர்கிட்ட வந்த ஓட்டுகளில் வந்து பெரும்பகுதி மீண்டும் ராகுல் காந்திகிட்ட போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. இவர் மோடி பக்கம் போனால் போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. அப்போ இவர் தனிச்சுன்னா ஒரு வேளை இவருக்கே வரலாம். அதனால் இவர் என்ன வியூகம் எடுக்க போகிறாரு, தனக்கு எது லாபம் என்னங்கிறத அவரும் பார்ப்பார். நம்மளும் பாஜக சைடில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா இவர் மோடியை விட இவருக்கு 10% அதிகம் கிடச்சிது. அந்த ஓட்டு வந்து ஸ்டாலின் தலைமை கிடைக்காமல் ராகுல் தலைமை கிடைச்ச ஓட்டு, அதை இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்களா மோடி தலைமைக்குங்கிறதையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக நான் வைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் தத்திராத்திய கோத்திர கபில் பிராமணர்களின் அடிமை மனப்பான்மை வந்து 71 ஆண்டி காமராஜாட்டே ஐயா மா நடராசனார் உருவாக்கி வச்சு அந்த மைண்ட் செட்டில் ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து மோடிக்கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க இல்லையா, இந்திரா காந்தி ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது. அந்த மைண்ட் செட்டில் உள்ளவர் தான் அவருக்கு சிஷியன் போன்றவங்க தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களே பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான் பேசக்கூடியவங்க தான். 80 2004 அந்த மனநிலையில் உள்ளவங்க தான் இந்த அதிமுக காரங்க. நடராஜன் ஸ்கூல் ஆஃப் தாட்டோட சில்ட்ரன் தான் இவங்க, நடராஜனோட சிஷியர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள். ஸோ அவங்க எந்த அளவுக்கு மோடி தலைமைக்கு அந்த வாக்கை சின்சியராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. இது பாஜக சென்ட்ரிக்கா என்னோட பார்வை. இவங்க ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் ஒரு டஃப் அண்ட் ஒரு கார்டு பார்கெனிங் நடக்குது, எப்படி வருதுங்கிறது வந்து இப்போமே நம்ம அதுக்குள்ள அவுட்கம்மை சொல்ல முடியாது. நம்மளோட மூவ் வந்து மோடி ஆண்டி மோடிங்கிற இதில் மோடிக்கு பார்கெனிங்கை உயர்த்தணுங்கிற புள்ளியில் நாம் நம்மளோட அறிவு ஆற்றல் மைக்ரோ நாலேஜ் ஒருத்தர் எங்கள் டீமில் உள்ள எல்லா நண்பர்களோட அந்த புள்ளி உரங்களை எடுத்து கொடுக்கறத வச்சு நாம் வந்து மோடிக்கு இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் இதுவரை பாஜக இல்லாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த கொடுக்க நாம் முயற்சி பண்ணுறோம். அதில் வெற்றி பெற எப்படி போக போகிறது பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். அண்ணாமலை இதை தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. அண்ணாமலை உள்ள புரிதலை அவர் டெல்லி பிஜேபி கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஒரு டிசிசிவ் பிளேயருங்கிறத உறுதிபட கூற முடியும். அதோட ஓட்டிங் பர்சன்டேஜும் அதிகரிக்குங்கிறதையும் ஆணித்தரமாக கூற முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.